TeamSouthIndia.com. உடனே பிரேக் அடி. ஓகே, அடுத்து என்ன பண்ண போற கேக்? நீ டார்கெட்ட ரெடி பண்ண, நான் வேண்டியதை வாங்கிட்டு வரேன். ரைட், ஓடு. என்னடா செல்லோ, உனக்கு என்னோட ஹெல்ப் தேவையா? பையன் பார்க்க அழகா இருக்கா. ஹாய், நான் உங்களுக்கு இங்கே பாருங்க. ஹலோ ஹலோ, கொஞ்சம் டவுன்ல. ஓஹோ, இங்க தான் இருக்கீங்களா? சோடா கொடுங்க. உன்ன மாதிரி குள்ள பையனுக்கு இவ்வளவு பெரிய சோடா பாட்டிலா? என்ன, யாரும் குள்ளன்னு சொன்னதில்ல. ரைட், ஓடு. இந்த வச்சுக்க, இவனுக்கு இவ்வளவு கோவம் ஆகாது. இங்க பாரு கந்தர், வாழ்க்கையில பாராட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அது கிடைக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், புரிஞ்சுதா? உன் கையில இருக்கிறத பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கே. இல்ல, பாத்து பேசுமா? அவ ஓவரா உணர்ச்சி வசப்படுவோம். அத வச்சு நீ என்ன பண்ணுவ சொல்ல? கரெக்டா சொன்ன, நான் அதை காட்டுறேன் பாரு. இது எப்படி இருக்கு கண்ணு? உண்மையிலேயே சூப்பரா இருந்ததே. மறுபடியும் பாராட்ட காசு கொடுத்தால கொண்டு வருவா? வாய மூடிட்டு போடா. ஹலோ, நான் தான் ரவுடி ரங்கராஜ். ஹெல்மெட் போட்டிருக்கிற புடிய நான் நினைச்ச மாதிரியே இருக்காந்தீங்க. நான் ஒரு ஃபுட்பால் டீம் வச்சிருக்கேன், ஒரு பெரிய டோர்னமெண்டே போய்கிட்டு இருக்கேன். உன்னை வச்சு ஆஃப் டைம்ல ஒரு ஷோ நடத்தலாம்னு இருக்கேன். ஆஃப் டைம் ஷோவா? என்ன வச்சு என்ன பண்ண போறீங்க நீ? அதுல ரொம்ப பெருசாக போற. பெருசா பெருசா? என்ன நான் பெருசாக போறேன்னு? ஹலோ, உன் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அவன் எப்பவுமே அப்படிதான். நான் எங்க சைன் பண்ணணும்? எதையுமே பச்சி பார்க்காம சைன் பண்ண கூடாது. என்னென்னமோ இது இருக்கு, எதுவும் புரியல. ஓவர சீனை வேற போட்டோமே. இப்ப சைன் பண்ணு. அண்ணாத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகணும். ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணுங்களோட நிக்கிறத மட்டும் விட்டுருங்க. ஏன்னா பார்த்தாலே பத்திக்கு நீ எரியுது. ஓகே ஓகே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆமா, கிக் எங்க போனோம்? இங்க இருக்க. யாராவது என்ன கூப்பிட்டீங்களா? நீ ரெடியா? இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எப்படி கிக்கு 3 பஸ்ஸை தாண்டணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல 30 பஸ்ஸை குப்புற போட்டு தாண்டணும்னு நினைக்கிறீங்களா? அதை சொல்லுங்க. நீங்க நல்ல காமெடி பண்றீங்க. பெர்ஃபெக்ட். இது என்ன கோலம்? இதுதான் உன்னுடைய காஸ்டியூம். இந்த காஸ்டியூம் தான் உனக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு. இவ குள்ளமா இருக்கிறதுனால இந்த காஸ்டியூம் இவனுக்கு ரொம்ப பொருந்தி இருக்கு இல்லையா? எனக்கு நம்பிக்கை இல்லைங்களா? இந்த கூட்டிட்டு வந்து கலாய்க்கிற வேலை வேண்டாம். என்ன, புரியுதா? இப்ப நீ எங்க போற? ஆஃப் டைம் ஷோவுக்காக நீ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்க. புரியுது. அப்புறமா பாத்துக்கலாம். நீ இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்றன்னு பொறுத்திருந்து பாரு.
ஹாஃப் டைம் ஷோ இப்ப ஆரம்பிக்க போகுது. நம்ம பசங்க கலக்க போறாங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, வீட்டை ஏமாத்திட்டு வந்து உட்கார்ந்திருக்கிற காதல் ஜோடிகளே, இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு ஹாஃப் டைம் ஷோவை பாத்திருக்க மாட்டீங்க. எப்ப கிக் பட்டாஸ்கியை அறிமுகப்படுத்துறதுல நான் பெருமைப்படுறேன். கலக்க போறான், கூடவே ஒரு பிரம்மாண்டத்தையும் காட்ட போறேன். பிரம்மாண்டமா என்ன? நான் யாருன்னு இப்போ காட்டு. From SouthIndia.com. இப்போ நடக்க போறதுதான் ஆஃப் டைம் ஷோ. அது வந்து சுட்டுட்டு வந்தது. லெஃப்ட் போட்டு ரைட் வாங்க. இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்கேன். அது நடக்கவே நடக்காது. கலக்கிட்டப்போ நிஜமா சாதிச்சிட்டேன். இது என்னது? ஒரு மார்க்கமா இருக்க மாதிரி இருக்கு. நீங்க வந்துட்டா அத யாரு ஓட்டுவா? அது தானா நடக்கும்? அது என்னோட கா மொத்தமா போச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இங்க இருக்கிறவங்களை ஒரு வழி பண்ணாம விடாது. நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தான் நஷ்டம். என்ன பண்ண போகுது? இப்ப நாம என்ன பண்ண போறோம்? நான் இப்ப வந்துடுறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் சமாளிச்சுக்க கந்தா. எப்படி என் டான்ஸ் சூப்பரா இருக்குது இல்ல? இதுக்கு நீ நல்லா இல்லன்னு சொல்லி இருக்கலாமே நண்பா. ஏய் இங்கே பா, உன் பின்னால பா. முடிஞ்சது. இது என்ன ஒரு வழி பண்ணாம விடாதுன்னு நினைக்கிறேன். இத ஒரு வழி பண்ணணும்னா நாம ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன ஆச்சு? கலக்கிட்ட. இது என்ன? நிலைமை மோசமாயிடுச்சு.
நாம ஏதாவது பண்ணி ஆகணும். நீ சரியா சொன்ன காந்த, நாம இப்ப ஏதாவது பெருசா பண்ணியே ஆகணும். எனக்கு தெரியும், கிட்ட சாதி பண்ண முன்னாடியே தெரியும். சோறுக்காக ஒரு போரு. பாத்தீங்கல்ல அழக எப்படியும் ரசிக்கலாம். ஆனா என்ன, இந்த மாதிரி அடிபடாம ரசிக்கணும். அம்மா அப்பா சீக்கிரமாக லஞ்ச் டைம் வந்துருச்சு. உள்ள சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்து என்ன பிரயோஜனம், இங்க எல்லாருக்கும் பிரச்சனை. அத பத்தி சொல்லுங்க. என்னத்த சொல்ல, ஓட்டலே ஈ ஓட்டுது. எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, நான் எப்போ சாப்பிடுறத உடனே கொண்டு வாங்க. சீக்கிரம் உடனே ஒரு நூடுல் சூப். இந்த சாப்பாடு சூப்பரா இருக்கு. கூட்டம் வரதுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டியதா. என்ன நல்லா இருந்து என்ன பிரயோஜனம், கஸ்டமர்ஸ் இல்ல, வியாபாரமோ இல்ல, வருமானமோ இல்ல. எங்களால இந்த ஊர்ல சம்பாதிக்க முடியல. நீங்க என்ன சொல்றீங்க, உங்க ஃபுட் டவுன்லயே பெஸ்ட் ஆச்சு. என்னங்க அந்த நேரம் வந்துடுச்சுங்க. நேரமா, என்ன நேரம்? அதான் கடையை மூடுற நேரம். அவமானமா இருக்கு. மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு நம்ம பூமிக்கு போய் சேர வேண்டியதா. என்ன, இந்த ஊரை விட்டு போகணுமா? என் நண்பை கிக்க விட்டு போகணுமா? என் நண்பை இல்லாம நான் இனிமே என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் வேலைக்காகும் நினைக்கிறியோ? ஆமா ஆமா, நானும் என் நண்பனும் எப்பவும் இப்படிதான் சத்து சத்து விளையாடுவோம். கிளம்பு காத்துக்கோ. ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லாம என்னோட வாழ்க்கை என்னதான் ஆகுறது? லேண்டிங் பேட் ரெடியா இருக்கா கந்தர்? கவலையா படாத, நான் உன்னை புடிச்சுக்கிறேன். நான் இந்த உலகத்துல யாரையும் நம்ப மாட்டேன், உன்னை மட்டும் தான் நம்புவேன். நம்ம நட்பு மாதிரி வேற எதுவுமே இல்ல, 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 வேற எதுவுமே இல்ல. போது, நிறுத்து. முடியாது, நான் என் நண்பனை இழக்க தயாரா இல்ல. அதோட எனக்கு பிடிச்ச சாப்பாடு விட மாட்டேன், என் நண்பன் வேற யார் கூடயும் விளையாடுறதையும் விட மாட்டேன். அதுக்கெல்லாம் நேரமே இல்ல. இந்த நிலைமை நீடிச்சா ரெண்டு நாள் கூட சமாளிக்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல, ஆனா நான் இதை சரி பண்ணுவேன். ஆனா எப்படி? அதான் இன்னும் எனக்கு தெரியல. இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த காலத்துல மக்கள் ஹோட்டல்ல சாப்பாடு தவிர இன்னும் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. அதாவது கலை கட்டணும். அது எப்படி கட்டுறது? எங்களுக்கு எப்படி இதுக்கு மேல களை கட்டுறதுன்னு தெரியல. எங்க பழகால பொருட்கள் எல்லாத்தையும் இங்க வெச்சிருக்கோம். இத பார்த்துமா அவங்களுக்கு களை கட்டல? இது போதாதா? அதேதான், மக்களுக்கு களை கட்டணும். உங்ககிட்ட உங்க முன்னோர்கள் பொருள் இருக்கிறத விட வேற என்ன வேணும்? சகிக்கல. நான் சொல்றத கேளுங்க. நீங்க உங்க எண்ணத்தை சேர்ந்த மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். காட்டுவாசிங்க மாதிரி நடந்துகிட்டா அவங்களுக்கு பிடிக்காது. பொறுமையா அந்த பையன் என்ன பேசுறாங்கறத கேக்கலாமே. நான் தான் சொல்றேன்ல, இந்த திட்டம் ரொம்ப பிரமாதமா வேலை செய்யும். இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாள். அதே மாதிரி உங்க ஹோட்டலுக்கு நான் பேர் வைக்கிற அந்த பேர் எத்தனை வருஷம் ஆனாலும் நீடிச்சு நிக்கும். பேட்டில் ஸ்நாக்ஸ். எப்படியோ ஒரு கஸ்டமர் வந்துட்டாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட செல்லக்குட்டி ரொம்ப பசியா இருக்கு. இங்க அது சாப்பிட கொள்ளு கிடைக்குமா? அது பக்கத்து தெருவுல.
இன்னொரு கஸ்டமர். இந்த ஹோட்டல்ல என் பொண்ணு குட்டி சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா? இவருமா. அது அடுத்த தெருவுல. முக்கியமான பங்கை வகித்தன அந்த சுவையை அடைவதற்காக மக்கள் ஒருவருக்கொருவர் போர் புரிய தொடங்கினார்கள் இவ்வளவு ஒரு அழகான ரெஸ்டாரண்ட் நான் பார்த்ததே ஒவ்வொரு செகண்டும் நம்ம கஷ்டப்படுவோமே ஆரம்பிச்ச அன்னைக்கு நம்ம கடையை இப்படி இழுத்து மூடிட்டோமே இந்த என்ன மறந்துடாதே நண்பா என்ன மன்னிச்சிருக்கோம் சார் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க என்னால இது முடியல முடியலையா உன் வாயில இருந்தா இப்படி ஒரு வார்த்தை வருது கிக் பட்டோஸ்கி அப்படி சொல்லவே மாட்டான் அதுவும் சரிதான் நான் கிக் பட்டோஸ்கி கிக் பட்டோஸ்கியால முடியாததே இல்ல எல்லாரும் ஹோட்டலுக்கு திரும்பி போங்க உங்க ஹோட்டலுக்கு கூட்ட அலமோதம் அந்த பொறுப்பை இப்போல இருந்து நான் எடுத்துக்கிறேன் ஆனா எப்படி அதான் இன்னும் தெரியல இப்ப தெரிஞ்சிருச்சு சில கூட்டம் தானா வரும் சில கூட்டத்தை வர வைக்கணும் முடிஞ்சா என்ன பிடிச்சு பாருங்க வயசான காலத்துல வாக்கிங் நீ எனக்கு பாஸ் ஆயிருக்க அப்படி கலக்கிட்டோம்ல நான் ஜெயிக்க பிறந்தவன் ஒரு நாளும் தோக்க மாட்டேன் வேணும்னா வாங்க ஓரமாப்போ இந்த கல்யாணத்துக்கு ரெண்டு பேரும் மனப்பூர்வமா ஒத்துக்கிட்ட காரணத்தினால இவங்களுக்கு நான் திருமணம் செஞ்சு இதுல உன்னை கடத்திட்டு போறான் பிடிங்க அவட அப்படியே ஆழ்ந்த தியானத்துல உங்களையே மறந்துடுங்க அவனை விடாதீங்க பிடிங்க நீங்க போய் சூப்ப கொண்டு வாங்க நீங்க போய் ஃபேன கொண்டு வாங்க என்னால ரொம்ப நேரம் உங்களை தடுக்க முடியாது போல இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுத்துக்கோ இப்போ உடு நீங்க பேன போடுங்க இது வரைக்கும் இப்படி ஒரு சூப்பர் நான் குடிச்சதே கிடையாது இந்த நூடுல்ஸ் சாப்பிடும் போது நான் என்னையே மறந்துடுறேன் இன்னைக்கு காலையில மத்தியானம் நைட்டு எல்லாம் நான் இந்த இடத்துல தான் சாப்பிட போறேன் இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்ல நல்ல வேலை பண்ண கேக் இனிமே நாங்க எங்க பூமிக்கு போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல இன்னும் என் வேலை முடியல பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே இன்னைக்கு பேட்டில் ஸ்நாக்ஸ் நாம திறந்துட்டோம்
இன்னிலிருந்து ருசியான சாப்பாடு நமக்கு சொந்தம். மொத்தம் ஊத்திக்கிச்சு. TuneSouthIndia.com. அது மட்டும் இல்லாம இது ஓபன் ரெஸ்டாரண்ட். பொறுமையா பேசி பிரச்சனையை சமாளிச்சுட்ட. வாய் மட்டும் இல்லனா என்ன நாய் தூக்கிட்டு போயிடுன்னு எனக்கே தெரியும். நண்பனை நம்பி உதவி செஞ்சா மொத்தமும் கண்டிப்பா ஒத்திக்கிட்டு போயிடும்.